Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 24 hours garden challenge தான் பண்ண போறோம். சோ 24 hours இன்னைக்கு gardenல இருக்க போறோம். என்னென்ன பண்ண போறேன்? மழை வேற வர மாதிரியே இருக்குது. சோ என்னென்ன பண்ண போறேன் அப்படிங்கறத இந்த வீடியோல பாப்போம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான திங்ஸ் எடுத்துக்கிறேன். டைரி, பென்னு, வாட்டர் கேன் எடுத்துருக்கேன். அப்புறம் பவர் பேங்க்கு அண்ணே. ஓகே, இது மூணையும் மட்டும் எடுத்துக்கிறேன். பாய் பாய், இப்போ ரூம்க்கு டாட்டா சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கார்டனுக்கு போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா, வெளியிலேருந்து அந்த செடி எல்லாத்தையும் எங்கள் அம்மா உடச்சி கொண்டு இதில் போட்டு வச்சுருக்காங்க. சும்மாவே கொசு அப்புறம் வந்து பூச்சி அதெல்லாம் வரும். எங்கள் அம்மா உடச்சி கொண்டு இங்கே போட்டிருக்காங்க. எதுக்காக இங்கே போட்டிருக்காங்கன்னா, மரத்துக்கு ஓரமாக இருக்கும் இல்லையா, அதனால போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏற்ற நல்ல ஏரியாவை பார்த்து இதை வச்சுப்போம். மழை வந்துடக்கூடாது, அதனால என்ன பண்ணலாம்? நமக்கு ஏதாவது இந்த ஏணிப்படியில் வச்சுக்கலாம். அம்மே, பவர் பேங்க்கு, டைரி, அப்புறம் வாட்டர் கேன், இது மட்டும் இருக்குது. ஸோ நம்ம இதில் உட்காருவோம். அம்மா, 24 hour கார்டன் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சுமா, எனக்கு இப்போ பசிக்குமா, சோறு போடுமா? ஆ, உன் பிள்ளை தனியா இங்க கார்டன்ல இருக்க போற, நீ ஒண்ணுமே சொல்லாம போறமா? உப்புமா போட்டு கொண்டு வரியா? சரி, ஓகே, சரி. மழை வேற வர மாதிரியே இருக்குது. ஸோ பாப்போம், மழை வந்ததுன்னா கொஞ்சம் நேரம் அந்த இது இருக்குல்ல, அது என்னது, வாயில வேற வர மாட்டேங்குது. தின்ன இல்லை, போய் உட்காந்துட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தங்காய் மரம். ஓகே, பேசாமல் எங்கேயா போய் உட்கார வேண்டியதான். குப்பியாக வச்சுருக்காங்க, நான் போய் எங்கே போய் உட்கார்றதுக்கு? சரி, எங்கேயாவது உட்காருவோம். அங்கே இதுலேயே உட்காந்துக்கலாம். அம்மாடி, ஸோ இங்கே தான் உட்காந்து இருக்கேன். எனக்கு பசிக்குது, அதனால் சாப்பாடு எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கேன் அம்மாவை. ஸோ பார்ப்போம், சாப்பிடுவோம். எனக்கு எடிட்டிங் ஒர்க் இருக்குது, அப்புறம் ஒரே ஒரு வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதே அது ஒன்று மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ஒரு வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு மட்டும் நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு 10 செகண்ட் இல்லை, ஒரு 1/2 hour மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சேலஞ்ச் வந்து தொடர்ந்து பண்ணலாம். ஓகே, ஓகே. போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து டைம் போகணும் இல்லையா, அதனால் என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா காட்டுறேன். முன்னாடி ஃப்ரண்ட்லேருந்தே காட்டுறேன். வெயிட், ஃபஸ்ட்டு இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இதான் எல்லோ கலர் செடி. ஆனால் அதுக்கு பேர் என்னன்னு தெரியாது. இது வந்து நான் உங்கள்கிட்ட முன்னாடியே கேட்டிருந்தேன், இந்த பூச்செடி எங்களுக்கே பேர் தெரியாது என்ன பேருன்னு. ஸோ இந்த செடி இருக்குது. அப்புறம் இது இந்த செடி பேரும் எனக்கு தெரியாது, ஆனால் நிறைய வீட்டில் பார்த்துருக்க பெருசாக இருக்கும். அப்புறம் வந்து இது என்னதுன்னா, அது என்னது என்னதுமா, காந்தாரி மிளகா. பறிச்சு வச்சிருக்கியா? நீ ரவுடி கட்டப்பில் வந்து நிற்கியம்மா. ஸோ இதுதான் அந்த காந்தாரி மிளகா. ஒரு அன்வான்ட் வாய்ஸ் பின்னாடி கேட்கும், அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த செடி பேர் குரோட்டன்ஸ். இல்லை, குரோட்டன்ஸ் இல்லை, வேற ஏதோ பேர், ஆனால் குரோட்டன்ஸ் செடி. அப்புறம் இந்த செடி மழை பெஞ்சி காத்தடிச்சு சரிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் தொட்டி உடஞ்சிருச்சு, அப்புறம் அது வச்சுருக்காங்க தோண்டி வைக்கணும். அப்புறம் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வாஸ்து செடின்னு சொல்லுவாங்க.
ஸோ அழகாக இருக்கும். நிறைய கலர்ஸ் இருக்குது எங்கள் வீட்டில், இந்த கலர் தான் இருக்குது. அண்ட் இது வந்து பேர் தெரியாது, எதுக்குமே பேர் தெரியாது. உங்களுக்கு பேர் தெரிஞ்சு நான் சொல்லுங்கள். இந்த செடி பேர் வந்து சி, இந்த செடி வந்து வச்சா பாம்பு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா தெரியலையே. நாங்கள் வைக்கும் போது இந்த ஒரே ஒரு இது மட்டும்தான் வச்சோம், ஆனால் அது இவ்வளோ இது வந்துருச்சு. ஓகே, இந்த பூச்செடி இருக்கு இல்லையா, அதுதான் இது. இதாக பாருங்கள், இங்கேருந்து இப்படி வந்து இவ்வளோ பெருசு படறி இருக்கு, சி படர்ந்துருக்கு. அப்புறம் க்ரோட்டன்ஸ் இல்லை, அது என்னது, மணி பிளான்ட்டு. அப்புறம் இந்த பெரிய மரம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னு எனக்கே தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அண்ட் வந்து மறுபடியும் அந்த வாஸ்து செடி அண்ட் துளசி வந்து வீட்டுக்கு வாசலில் துளசி இருக்குது. சரி, இங்கே முடிஞ்சுது, நம்ம இப்போ உள்ளே போகலாம். இந்த செடி வந்து இதுக்கும் பேர் தெரியாது, இதுவோ ஒரு க்ரோட்டன்ஸ் செடி. ஓகே, நான் சாப்பிட போகிறேன். மோர் மிளகா வேணுமா, எங்கள் அம்மா கிட்டே மோர் மிளகா கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ நான் சாப்பிட போகிறேன். அதுக்கு வேறு கொசு வேறு கூட சேர்ந்து கடிக்குது. நான் சாப்பிட்றேன் நான் பாவோம் அப்படின்னு என் கூட வந்து உட்காந்து, ஐயோ என் கூட உட்காந்து சாப்பிடணுமே அப்படின்னு அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம ஏன் அந்த இதில் போய் உட்காரக்கூடாது? ஸோ நம்ம அதில் போகலாமா? மணி உட்காந்து அதில் போய் உட்காந்து சாப்பிடுவோம்மா. தொட சுடுதும்மா, அப்படி வச்சு சாப்பிட்றது சூடாக இருக்கு. வந்துட்டேன் அம்மா. ரொம்ப இரிட்டேட் பண்ணுதே, இதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது என்னைய. மேலேருந்து கொஞ்சம் கீழே லூஸ் ஆகிடுச்சு போல, அது கீழே இனி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. சரி சாப்பிடலாம். சூடாக இருக்குது, சாப்பிடவே முடியல. அப்படி தள்ளி வச்சாட ஒரே வெங்காயம் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டேன், அம்மாட்ட தட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் இந்த பைப்பில் கை கழுவ போகிறேன். ஓகே, நம்ம அடுத்த செடி கண்டினியூ பண்ணுவோம். தண்ணி குடிக்கலையே, வாட்டர் எழுந்து குடி. ஓகே, நம்ம போவோம். இந்த செடி எப்படி எல்லாத்துக்கும் நேம் தெரியலன்னு சொல்ல போகிறேன். இந்த செடி பேர் தெரியாது. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு அக்கா வந்து அவங்க வீட்டில் வந்து காலி பண்ணி போகும்போது, காலி பண்ணி போல அவங்க வேறு ஊருக்கு போகும்போது அவங்க வீட்டிலேருந்து செடியை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. க்ரோட்டன்ஸ் தான், அதுக்கு பேர் வேறு இருக்குமா? அதான் நானும் சொன்னேன் பேர் தெரியாதுன்னு. ஓகே, அப்புறம் வந்து இது ஆல்ரெடி நான் காட்டியிருப்பே, பிச்சி பூ செடி இருக்குது. இதில் பிச்சி பூ வளர்ந்துருக்கு, அது வந்து வெயிலில் காஞ்சிருக்கா? சரி வேற வழியே போகணும். அப்புறம் வந்து இங்கே ஒரு க்ரோட்டன்ஸ் செடி இருக்குது, தெரியுதா? இது முன்னாடி காஞ்சி போயிடுச்சு, இப்போ மழை பெஞ்சதுல ரெண்டு நாளுக்கு முன்னாடி. அதில் வந்து மறுபடியும் தளர்த்து வந்திருக்கு இந்த செடி. இது வந்து அந்த இது பட்ரோஸா, குட்டி இது பட்ரோஸ் இல்லை, அந்த மாதிரி ஒரு செடி. சரி விடுங்க அம்மா. செம்பருத்தி பூ செடி, அப்புறம் வந்து தூதுவாழை செடி அதில் இருக்குது. செம்பருத்தி பூ அந்த பூ புத்திருக்கு பார்த்தீங்களா கீழேயே, அதான். அப்புறம் வந்து சப்போட்டா செடி, சப்போட்டா மரம் இந்த இருக்க சப்போட்டா, அந்த மாதிரி நிறைய காய்க்கும் எங்கள் வீட்டில் சப்போட்டா. சீசன் அப்படிலாம் கிடையாது, எந்த நேரமும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும்.
ஒழுங்காவே தெரியல இல்லை. சரி அடுத்து போ. அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரம். கருவேப்பிலை மரம் அந்த சைடு வந்து செம்பருத்தி மரம் இருக்குதா. கீழே பார்த்தீங்கன்னா இது என்ன மரமா? இது பேரிச்சம்பழம் மரம் இது. அப்புறம் இந்த சைடு திரும்பினம் பார்த்தீங்கன்னா இது என்னது? மாதுளை மரம். மாதுளை மரமா செடியா? சரி ஏதோ ஒன்று. மாதுளை காய் நிறைய காய்ச்சிருக்கு. இது வந்து நாட்டு மாதுளை. இன்னொன்று வந்து இந்த ரெட் கலரில் காய்க்கும் இல்லையா, அந்த மரம் வந்து இந்த இருக்கு பாருங்க, இந்த இதாக ரெட் கலரில் வர அந்த மரம். இங்கே ஒழுங்காக தெரிலையா? ஓகே இந்த இருக்கு பாருங்க, இந்த ரெட் கலர் காய்க்கிற மரம் வந்து நிறைய காய்க்கும், ஏகப்பட்டது காய்க்கும். குட்டியாக தான் இருக்கும் பாருங்க, நிறைய காய்ச்சிருக்கா, நிறைய காய்க்கும் இந்த மாதுளை மரம். குட்டியாக தான் இருக்கும் ஆனால் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு, நிறைய காய்க்கும். அண்ட் வந்து சீத்தாப்பழ மரம் வந்து இந்த இருக்குது. இதான் சீத்தாப்பழ மரம். இப்போ காய்ச்சிருக்கா? ஆமாம் இந்த காய்ச்சிருக்கு, இந்த இருக்கு பாருங்க. எனக்கு சீத்தாப்பழம் வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே நடந்திருக்கேன், மூச்சு வாங்குது எனக்கு. ஒன் மினிட். அம்மா அந்த பெட்ரூம்குள்ளே அந்த ஃபோன் ஹேண்டில் இருக்குல்ல, அதை எடுத்துட்டாயே. மேலந்து ஓட விட பார்த்தது மாட்டீங்க, அங்க பாருங்க எப்படி நிக்குது, ஒரே ஓட்ட ஓடிந்துச்சு. சரி ஓகே, மண்டையில இல்லை விழாம இருந்தது. மண்டையில கிண்டையில விழுந்து தொலைஞ்சிடாத தயவு செஞ்சு. ஓகே இப்போ வந்து நார்த்தங்காய் மரம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா நிறைய குத்து குத்தாக நார்த்தங்காய் இருக்குது, பழுத்து போய் ஆரஞ்சு பழம் மாதிரி வேறு இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரம் சரிஞ்சு இந்த சவுரே சரிய போகிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த கடிக்கும் பார்த்தீங்களா, அந்த எறும்புலாம் பயங்கரமாக இதில் நிறைய இருக்குது. லைட்டாக எங்கேயாவது கால் வச்சோம் அவ்வளோதான். சரி அந்த இருக்கு ஆரஞ்சு பழம், சி நார்த்தங்காய் பழம். அப்புறம் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சி இருக்குது. நார்த்தங்காய் பழம் தான், காய் தான், யார் வாங்க மாட்டேங்காங்க. எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் எங்கள் வீட்டு யூஸ்க்கும் கொஞ்சமாக தானே தேவைப்படும், அதனால் அப்படியே மரத்துலேயே கிடந்து கிடந்து காஞ்சி போச்சு, பழுத்து போகுது. ஸோ இதில் மருதாணி மரம் இருக்குது, மருதாணி செடி அண்டு கருவேப்பிலை ரெண்டும் சேர்ந்தே இருக்குது. அப்புறம் பப்பாளி குட்டி குட்டியாக காய்ச்சிருக்கு பப்பாளி. ஸோ அவ்வளோதான். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அது என்ன இது, இளநி, செவ்வழனி. இந்த சைடும் ஒரு மரம் இருக்குது செவ்வழனி, ரெண்டு மரம் செவ்வழனி மரம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி. என்னன்னு தெரியல, வெத்தலை கொடி வந்து இப்போ ஒரு மாதிரி ஆகிடுச்சு, என்னன்னு தெரில. ஹீட்டர் ரொம்ப வா, தண்ணிலாம் கரெக்டாக வச்சுருவாங்க, என்னவோ தெரியல இப்படி மாறி போய் இருக்குது. அண்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கொய்யாக்காய் செடி. இந்த கொய்யாக்காய் செடி வந்து காஞ்சி போயிடுச்சு, எங்கள் அப்பா நிறைய தூள் அதெல்லாம் வச்சு காய வச்சுட்டாங்க. அண்ட் வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா என்னதுமா சீதாப்பழம் மரம். அப்புறம் வந்து தூதுவாலை இருக்குது, தெரியுதா? ஆ தூதுவாலை. அது பக்கத்தில் கீழே வந்து அடுக்கு மல்லி, அப்புறம் அங்கே ஒரு அடுக்குமல்லி இருக்குது அம்மே. ஆ இந்த அடுக்கு. அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா செவ்வழனி. செவ்வழனி ரெண்டு மரம் இருக்குது, இந்த ஒரு மரம் இந்த ஒரு மரம் இருக்குது. ஸோ அவ்வளோதான். முன்னாடி நிறைய செடி அதெல்லாம் இருந்தது, தென்னை மரம் அதெல்லாம் வந்துதான். நிழல் வந்தோடனே எதுவுமே வரலை, அவ்வளோதான். செடி இருக்கிறது அவ்வளோதான்.
சரி நம்ம போய் ஹாஸ்டல் போய் உக்காந்து சந்திரமுகி வீடு தெரியுதா? ஒழுங்கா தெரியலையோ. சரி ஓகே, தெரிஞ்ச வரைக்கும் போகிறேன். நான் வந்து சந்திரமுகியின் வீடுன்னு பேர் வச்சுருக்கேம்மா அதுக்கு. அது பார்க்க அப்படி தான் இருக்குது, சந்திரமுகி வீடு மாதிரி. முன்னாடி சின்ன வயசில் பார்க்கும்போது அப்படி இருந்தது சந்திரமுகி. அந்த படம் வந்த புதுசில் பார்க்க அப்படி இருந்தது. ஓகே, இன்றைக்கி மழை வரும்னு நினைக்கிறேன். காற்றே இல்லாமல் ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக சேலஞ்சு பண்ணும் போது மழை வந்ததுன்னா நம்ம அப்படி எங்கள் திண்ணையில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துக்க வேண்டியதுதான். ஸோ போர் அடிக்கிறதுனால ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியதுதான். அப்புறம் வந்து சொன்னேன் இல்லையா, ஒரு குட்டி வீடியோ மட்டும் எடுக்க வேண்டியது இருக்குது, அதை மட்டும் உள்ளே போய் எடுத்துகிட்டு அப்புறம் வந்துடுறேன் நான். ஓகேவா? வேறு போர் அடிக்கிறதுனால ஏதாவது நம்ம செய்ய வேண்டியதுதான். சரி, நம்ம அதுக்கு பதில் ஸ்கிரிப்ட் எழுதுவோம். உட்காந்து அம்மா, எங்கள் அப்பா கிட்ட 100 ரூபாய் ஒழிச்சு வச்சுருக்கு. இந்த டைரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி ரொம்ப மோசமாக தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப ரொம்ப சொல்ல 2020 தான், 2020 உள்ள டைரி. அவங்க என்ன கொடுத்த டைரி? ஓகே, அவங்களும் தெரியல, எங்கள் அம்மா தள்ளிட்டுருக்கேன். இந்த டைரி தான், இதை அத்தை வீட்டில் இருந்தது, அத்தை வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது. அப்புறம் வந்து இப்போ நான் ஸ்கிரிப்ட் எழுதப்ப அதை சும்மா பண்ண பாருங்க. நீங்கள் நீ வந்து பார்த்தியாமா? பாருங்க, நம்ம அந்த மாதிரி தரணும். இப்போ எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து எங்கள் பாட்டி வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். ஒரு நாள் சொல்லுங்கள், நான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நைட்டு போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். நான் முன்னாடி பயப்படுவேன், இப்போ பயப்படுவேன்னு போனதில்லைனால எனக்கு தெரியல. ஸோ நைட்டு ஒரு நாள் வந்து உள்ளே போய் வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், நான் காட்டுறேன். ஸோ நான் முன்னாடி ஓடி போகலை, முன்னாடி வந்து பூட்டு போட்டு வச்சுருக்கு. ஸோ பின்னாடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி தான் இருக்குது. ஸோ பின்னாடி வழியாக தான் போக போகிறேன். ஸோ போவோம் இல்லை. ஸோ பேக் சைடு இப்படி தான் இருக்குது. வீடு ரொம்ப பழசாகிடுச்சு, இடிஞ்சு போகிற ஸ்டேஜில் இருக்குது. அம்மா, இந்த ரூம் தான், பாட்டி இங்கே தான் இறந்தாங்க. அம்மா வாமா, நைட்டு இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு இல்லையா, அதனால தான் கேட்டேன் உங்களுக்கு. இது நான் மார்னிங் வியூ போட்டிருக்கேன். ஸோ ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்லுங்கள், ஒரு ஹாண்டடாக ஒரு கொஞ்சம் த்ரில்லிங்காக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம போடலாம். நைட்டு வேணா முன்னாடி வந்து வாசல் ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதுக்கு முன்ன அதுக்கப்புறம் வந்து வெளியில் நம்ம என்ட்ரன்ஸு. ஸோ இதுதான் நைட்டு வர கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருக்கும். சரி பழமாமா, இங்கே தான் பாட்டி இறந்தாங்க இந்த இடத்துல. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் அது விழுந்துடும் கீழே. இது யாருக்கு ஃபோட்டோன்னு தெரில, முன்னாடி இருந்தே எங்கள் வீட்டில் இருக்குது. ஓகே போகலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த பக்கத்து வீடு இருக்கு இல்லையா, இந்த பக்கத்து வீட்டையே வந்து நல்லா பயங்கரமாக ஹாண்டட் பிளேஸாக சொல்லுவாங்க, உள்ளே அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு. ஸோ நான் அந்த வீட்டு சும்மா மேலேருந்து வியூ காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே வீட்டுக்கு வாடகைக்கு வந்தவங்க இருந்தவங்க எல்லாம் வந்து அந்த வீட்டில் அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி, இப்போ வீட்டுக்கு ஆளே வரல, இந்த வீடு சும்மா தான் இருக்குது. ஸோ அந்த பக்கத்து வீடு தான். இந்த வீடு இப்போ நம்ம பின்னாடி போகணும் இல்லையா, அந்த இடம் அது. அம்மே என்ன சவுண்டு, சாம்பிரான்னு நினைக்கேன். ஓகே
இது எங்க வீட்டு மாடி. அந்த எங்க ஊர்ல பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த பிள்ளையார் கோயில வந்து அரச மரமா ஆலமரமான்னு தெரியல, அந்த மரம் இலை காஞ்சி போய் வெறும் அந்த கொப்பு மட்டும் இருக்கு. அது எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமா இருக்குது இல்லையா? ஒரு மாதிரி தெரியுதா? ஓகே, நல்லா இருக்குது பார்க்க. இது எங்க வீட்டு எல்லோ செடி. ஓகே, நம்ம கீழே போலாம். தெருவை காட்டுறேன், தெருவே பயங்கர ஹாண்டட். இந்த தெருவுக்கு யாருமே வரமாட்டாங்க மோஸ்ட்லி. என்னம்மா பேய் தெரு? ஓகே, இதுதான் தெரு. அண்ட் இந்த சைடு இந்த முன்னாடி காலத்தில் வந்து இந்த தெருவில் வந்து நான் அம்மாவா இந்த தெரு இருக்கு இல்லையா, நான் காட்டுறேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஆலமரம் உண்டான். ஸோ அந்த ஆலமரத்தில் தான் எல்லோரும் தூக்கு போட்டு சாவுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க போல். அதனால் இங்கே வர்றதுக்கு வந்து எல்லோரும் பயப்படுவாங்க. இந்த இடத்துல தான் இந்த முக்கில் அந்த சைடில் தான். ஓகே, அந்த இடத்துல தான் தூக்கு போட்டு சாவாங்கன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு பாட்டி சொன்னாங்க எனக்கு. ஸோ அதனால் இந்த தெருவில் பேய் இருக்குது, விசேஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இந்த தெருவுக்கு வரமாட்டாங்கம்மா. ஹாண்டட் தெருவாகவே மாற்றாங்க. ஆனால் நாங்கள் இத்தனை வருஷம் இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியல. கத்தால குட்டி போட்டிருக்கா? குட்டி போடலையா? இது குட்டி போடாத கத்தால, அங்க குட்டி போட்ட கத்தால. ஓகே, நம்ம உள்ள போலாம். வீட்டுக்குள்ள பார்க்க கூடாது, அதனால இப்படி நேரம் போக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்ண போறேன்னா, குரங்கு சேட்டை எல்லாத்தையும் பண்ண போறேன். இதுக்கு மேலே ஏறி உட்கார போறேன். இதுல எறும்புலாம் இல்லை. சரி, இது பக்கத்துல போய் போயேனா பிடிச்சி ஏறணும் இல்லையா? அம்மே ஒத்த கையை வச்சுட்டு ஏறோம். ஒன்று பிடிச்சோம். ஏறிட்டா தாங்க தாங்க. நீங்கள் வரையாமா? சரி, இதில் உட்காந்து என்ன பண்ணும், சும்மா பண்ணால உட்காந்துட்டு அப்புறம் கீழே இறங்கிடுவோம். முருங்கை கச்சக்கிறது இருக்காமா? எங்கே முருங்கை தெரியுமா? இதில் இங்கே இருக்கா? அந்த இருக்கா வச்சுருக்கோம் அம்மே. அதான் முடிக்காமல் ஓகே. இங்கே ஒரு கிணறு உண்டு அம்மே, இந்த கிணத்துக்கு மேலே கூட்டிட்டாங்க. அப்புறம் அந்த கதையை சொல்கிறேன். இந்த ஒயிட் கலரில் இருக்கா? அதுதான் கிணறு. அதை உட்கார முடியல, பம்ப் பண்ணிட்டேன். என் மாதிரி பழம் ஒன்று வாங்க. எனக்கு சீத்தா பழம் கொடுன்னு சொன்னால் சீத்த கொடுக்காம சாப்பிட்டு இப்போ மாதிரி பழம். எனக்கும் பிடிச்ச பழம், எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் எனக்கு பிடிக்கும். எனக்கு தான் எனக்கு தெரியாத, எனக்கு என்ன பிடிக்கும்னு சும்மா சொல்ல ஒன்றே தான் சொல்லலாம். இதுதான் தெரியாமல் இன்னொரு டேட்டி பார்க்குறது. ஆனால் அங்கே யாருமே இல்லை. என்ன பண்ணேன்னு தெரியாமல் நம்ம அங்கேயும் எங்கேயும் சுற்றிட்டு வரோம். சரி, எங்கள் வீட்டில் காய்ச்ச என்னம்மா? மாதுளை பழம். சும்மா ஒரு மாதிரி ஒன்று தான் காட்டு. கோழி தோழி ஒழிச்சு ம் தோட்டம் பிடிக்கின்னு சொன்னால் இயற்கை காய்ச்சி. ஓ, இயற்கையாக கற்றுக்காமா? இயற்கையாக கற்று இயற்கை வாழை இருக்கு. முள்ளுக்கு காய்ச்சிட்டுங்க, அமைக்க காய்ச்சி. எங்கள் வீட்டில் காய்ச்சினால டெய்லி மாதிரி பழம் சாப்பிட்டுருக்கோம். என்னம்மா எங்கள் அம்மாவும் சத்தானே. நீ டெய்லி எத்தனை சாப்பிடுமா? நான் ஒரு ரெண்டு ரெண்டு சாப்பிடுவேன். ஒன்று ரெண்டா? ஒன்றா ரெண்டா சாப்பிட்டேன். ம், ஒன்று ரெண்டு சாப்பிட்டேன். ஒன்று நாட்டங்க பழம் சாப்பிடுவேன். எங்க அம்மா ஒரு டீ அடிக்ட், டீ காஃபி அடிக்ட்.
ये भी वाला बहुत बेस्ट लगता है ना अम्मा ये काई எப்படிமா பத்தும் நீ சொல்லு அட நீ சாப்பிடு ஏ எத்தனை மாத்திரை குடிக்கல சரி ரெண்டு ஒண்ணு தானே ஒரு டீஸ்பூன் போட்டு டப்பா கொடுத்துடலாம்ல இது எப்படி திங்க ஓகே ஓய் எலக்ஷன்ன்றனால காட் பிடிச்சிட்டு போறாங்க காட் அடிச்சோம் யார் வந்து என்ன பண்ண போறாங்க ஒத்தர் எலக்ஷன் வந்தால ஒண்ணு நல்லா பண்ண போறது கிடையாது எனக்கு இந்த இது ஓட்டு போற வரைக்கும் அது இது சொல்வாங்க அதுக்கு அப்புறம் சத்தர் கண்டுக்க மாட்டாங்க உண்மைதான் ஏன்னா நிறைய பேர் நாங்கள் பார்த்தாச்சு ஓட்டு போகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகிடுவாங்க அப்பா வந்து வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் வருஷமாக வந்து யாருமே இல்லாமல் இருந்தாலும் எலெக்ஷன் வைக்காமல் இருந்தது இல்லையா எங்கள் அப்பா இருந்த டைமில் வந்து சரி வேணாம் அந்த விஷயத்தெல்லாம் பேசினேன்னா பிரச்சனை ஆயிரும் அதனால நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து அந்த டாபிக் கூட போக வேணாம் பயமாக இருக்கு சில நம்பிக்கை துரோகிகள் அப்படிங்கிற நிறைய பேர் இருக்காங்க அது வந்து நார்மலாக நம்ம ஒருத்தவங்க டக்குன்னு ஒருத்தவங்க சேஞ்ச் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரீசன் ஏதாவது ஒன்று இருக்கும் அதே மாதிரி தான் எங்கள் அப்பா டக்குன்னு ஒரு இது சேஞ்ச் ஆகியிருந்தாங்க அதுக்கு ரீசன் வந்து அந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ண ஒரு விஷயத்தால தான் ஸோ அதை மடி பாப்பி கேட்க வேண்டாம் அது வந்து ஒரு சம் ரீசன்ஸ்னால அதனால் எனக்கு இந்த எலெக்ஷனு ஓட்டு அப்புறம் இந்த ஓட்டு கேட்குறது அவங்க மேலாம் நம்பிக்கை சுத்தமாக கிடையாது அதான் நானே போன வாட்டி சரி வேணாம் அந்த டாபிக் விட்டுரும் நம்ம கார்டன் டூர் கார்டன் சேலஞ்சை பண்ணுவோம் நம்ம இதுக்கு தேவையில்லாத டாப்பிக்குள்ளே போயிட்டு இதுக்கு நல்லா நல்லா இருக்குது இதில் உட்காரான்னு பார்த்தா எறும்பு கடிக்கிற எறும்பு நிறைய இருக்குதா பயமாக இருக்குது இதில் உட்காரத்துக்கு என்ன மத்தியானம் ஆகிருச்சு சாப்பிடணும் அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா எனக்கு டீ போட்டு கொடுப்பாங்க அதை டீ குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 1 மணி 2 மணிக்கு தான் சாப்பிடணும் எங்கள் அம்மா எனக்கு பசிக்குமே அப்படின்னு மாதுளை பழத்தை வச்சு கொடுத்து போயிருக்காங்க இந்த சேலஞ்ச் பண்ணி முடிக்கிறது கூட நம்ம ஒரு வழி ஆயிரும் போலையே யாருக்கெலாம் மாதிரி பண்ணிடும் கமெண்ட் பண்ணுங்க காஃபி டீயாமா டீ வந்துடுச்சு டீ குடிக்க போகிறேன் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி அப்புறம் பஜ்ஜி சாப்பிட்டு கடத்தில் அடிப்பாரு வந்துடுச்சு பாவம் எங்கள் அம்மா என் கூட உங்கள் பார்த்து இந்த வீடு அழகத்துலையே சந்திரமதி வாங்க போதுமான பட்ஜெட் இல்லாததுனால இப்போ இப்போதைக்கு நம்ம வாங்க வேணாம் ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க நம்ம வீட்டில் தோட்டத்துக்கு குருவி எங்க பூச்சி மரத்தில் இருக்கு எங்க பூச்சி அந்தா தெரியுதா அந்த இடத்துல சாப்பிட தெரியுதா ஸோ சரி ஓகே அது நம்ம கிட்டே வந்தால் ஓடி போயிருக்கு எங்கள் அப்பா அது வந்து குருவிக்கு தான் தண்ணி வச்சுருக்காங்க அது இங்கே வச்சா அப்படியா சரி கீழே போட்டு அடைச்சிட்டு நான் கீழே திந்துருச்சு ஒரு நல்லது பண்ணலாதம்மா நினச்சேன் அது போய் என்ன பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு கிட்டே இதில் உட்காந்துருக்கேன் அதில் வெயில் வந்துட்டா வெயில்லாம் ரொம்ப வெயில் அடிக்கல ஒரு மாதிரி காமாக இருக்குது என்னென்னா மழை வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்கும் ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குது பயங்கரமாக புழுக்கமாக இருக்குது போர் அடிக்குது வீடியோ ஒன்று எடுக்கணும் ஸோ வந்து ஒரு இன்னொரு மணி வந்து 12 o'clock இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் நான் அந்த வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறேன் ஸோ என்ன அது வந்து ஷெடியூல் பண்ணுறதுக்காண்டி எடுக்க வேண்டிய வீடியோ ஸோ அது மட்டும் நான் எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour அல்லது 15 minutes வந்துடுவேன் ஸோ அது மட்டும் நான் சொல்லிட்டு பண்ணுறேன் ஓகே வாட்டர் கேன் என்னோடய ஹேண்டில் அங்கே இருக்குது வந்துட்டு சும்மா உட்காந்து அனக நேரில் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் மேலேருந்து எதுவும் உளுந்து தொலைஞ்சிடாம படுக்க முடியல வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு 1/2 hour ஆயிடும் 1/2 hour 15 minutes சொன்னேன் 1/2 hour முடிஞ்சது இல்லையா ஒரு 1/2 hour ஆயிடுச்சு 1/2 hour ஆன பிறகு இப்போ தான் அதுக்கப்புறம் வந்துட்டேன் வெளியே சொல்லிட்டு தான் போயிருக்கேன் இப்போ வந்து அதை வந்து கணக்கில் எடுத்துக்கக்கூடாது ஸோ இப்போ வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சேலஞ்சாக இப்போ வந்து இங்கே தான் கார்டனில் தான் உட்காந்துருக்கேன் எனக்கு ரொம்ப பசிக்குது
ஸோ எங்கள் அம்மாட்ட தண்ணி ஏதாவது எடுத்துக்க சொல்லுவோம். தண்ணி உள்ளே போனேன் இல்லையா, உள்ளே போகும்போது வச்சுட்டேன். அப்புறம் மொபைல் வேறு நல்லா ட்ரை ஆகிடுச்சு, 5% தான் இருக்குது. நான் இப்போ பவர் பேங்க்கும் எனக்கு அந்த கேபிள் இருக்குது, அது ஒர்க் ஆகாது. ஏதோ இப்போ இருக்குது, இப்போ அது லைட்டாக எடுத்தாலும் ஆஃப் ஆயிரும் ஃபோனு. அப்படி தான் வச்சுட்டுருக்கேன். ஸோ எங்கள் அம்மா கூப்பிடும், அம்மா திட்டுவாங்க. அம்மா அம்மா ஏதாவது கொண்டு வாம்மா சாப்பிட, சாப்பாடு பசிக்கல, ஸ்நாக்ஸ் பசிக்கி. ஆ சரி கொண்டு தான், ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுமா. ஸ்நாக்ஸ் வருது. ஓகே, இது வந்து எங்கள் அத்தை வாங்கிட்டு வந்தது. என்னதுமா என்ன முறுக்கு? பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு, தூக்கம் தூக்கமாக வருது. எங்கள் அம்மா சாப்பிட்றதுக்கு டேட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. சார்ஜ் வேலை இல்லை, மழை வர மாதிரியே இருக்கும். ஆனால் மழையே வரல, ஒன்றுமே புழுக்கமாக இருக்கும். நான் உட்காந்து கிடத்துல வர எறும்பு வர்றது கிடையாது, போர் அடிக்குது. ஸோ அப்படி வாக் பண்ணலாம், போர் அடிக்குது. அதான் அங்கங்கே அரைஞ்சிட்ருக்கேன். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அம்மா அந்த தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணதுனால இப்படி ஆக்கி வச்சுருப்பாங்க. இல்லாட்டி சூப்பராக இருக்கும், எனக்கு அதில் உட்கார பிடிக்கும். இது வரைக்கும் தொங்கி இருந்தது, இது உடஞ்சிருச்சா, அதனால அப்படி இருக்குது. இல்லாட்டி நல்லாயிருக்கும். சரிங்க, இங்க இருங்க, நான் வந்து வாக்கிங் போயிட்டு வரேன். சும்மா நிறைய காய்ச்சிருக்கு நார்த்தங்காய். ஸோ அது பறிக்காமல் பழுத்து அப்படி ஆரஞ்சு மாரி ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்டிங் அம்மா சாப்பிடுவாங்க, எனக்கு சாப்பிட்டதில் எனக்கு சாப்பிடவும் இருப்பில்ல. ஸோ அம்மா சாப்பிட்ருக்காங்க, ஆரஞ்சு மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பறிச்சுட்டு என்ன அது பழுத்திருந்ததை இதை இங்கே வச்சலாம், அப்புறமா வீட்டுக்கு போகும்போது எடுத்துக்கலாம். என் திங்ஸு ஸ்நாக்ஸு எல்லாம் அதில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ என்னோடய சீட்டை தான் தொட்டியை கவுத்து போட்டிருக்கு. அது இல்லது இந்த உரல் வரல, அப்பா கூட உட்காரக்கூடாது, சி உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பசிக்குது, சாப்பிடலாமா? இந்த சைடு வந்து தோட்டத்துலேருந்து பின்னாடி எங்கள் வீட்டு பின்னாடி போகிறதுக்குள்ளே வழி இது. நிறைய செடி இருந்தது, இப்போ வந்து தென்னை மரம் இருக்கிறதுனால எந்த செடியும் வர மாட்டேங்குது, காஞ்சி பெய்யுது. மத்தியானம் தாண்டி இருக்கு, இனிமேல் மழை வர மாதிரி இருக்கு. நீ எவ்வளோ நேரம் இருக்க முடியும் தெரியல, ஈவினிங் ஆனால் கொசு வேறு கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் வந்து ஃபோனை சார்ஜரில் போட்டுக்கிறேன், ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இதுவாகிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. ஸோ சார்ஜ் போட்டுக்கிறேன். ஸோ சார்ஜ் போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். சார்ஜ் போடுறேன்னு உள்ளே போயிடுவேன்னு பார்க்காதீங்க, பவர் பேங்க் கையில் வச்சுருக்கேன், பவர் பேங்க்கில் தான் போட போகிறேன். இது இந்த டேட்டா கேபிள் வந்து குட்டியாக இருக்கிற காரணத்தால் அது வந்து அந்த ஸ்டாண்ட் அளவுக்கு எட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் ஆஃப் பண்ணிவிட்டு சார்ஜ் கொஞ்சம் நேரம் போட்டுக்கிறேன், இங்கே தான் இருப்பேன். ஓகேவா, அந்த சேலஞ்ச் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். ஸோ கவலைப்படாதீங்க, நான் சார்ஜ் கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes மட்டும் போட்டுட்டு நான் வந்து சாப்பிடும் போது வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் சார்ஜ் போட்டிருந்தேன் இல்லையா, சார்ஜே ஏறலை. ஸோ நான் சாப்பிட்டே முடிச்சுட்டேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த திண்ணில் தான் இப்போ படுத்துட்டு இருக்க போகிறேன் கொஞ்சம் நேரம். அல்லது முன்னாடி போய் அங்கே போய் படுக்கலாம், அங்கே தூசியாக இருக்குதோ. ஓகே, நம்ம எங்கேயாவது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம், எடுத்துட்டு இங்கேயே படுத்துக்கலாமா, தூசியாக இருக்குதே. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஓகே. ஐயோ கேமரா மறைக்கணும், நான் படுத்திருந்தேன் இல்லையா, எந்திரிச்சிட்டேன்
இதுல உட்கார்ந்துருக்க படி ஸ்டெப்ல நம்ம தான் எலெக்ஷன் வாக்களித்து வெற்றி பெற செய்தி தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை பலப்படுத்துவோம் அன்னை சோனியா காந்தி அவர்களின் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி சின்னம் முதலில் சூரியன் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் இது வந்து அது கலைஞருக்குறலாம் கொசு பயங்கரமா கடிக்குது இதுல உட்காந்துருக்குது மணி எத்தனைம்மா மத்தனை அஞ்சு இருபது ஐட்டா அஞ்சு இருபதே ஒரு மாதிரி ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு 5:30 கிட்ட ஸோ இப்போ உங்கள் தோட்டத்தில் தான் சுற்றிட்டே இருக்கும் உலகில் விழுந்துடாதே இந்த பாக்கு வந்து பாக்கு வெதை இருக்குல்லையா அது திரும்ப சாப்பிடுவாங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஐயோ எட்ட மாட்டேங்கம்மா நான் அவரை குட்டை குட்டியாக எட்ட மாட்டேன் மணி வந்து பத்துறேனமா நீ என்னோட பெரிய நானே படிக்க முடியாதுன்னு ஒன்று கிடையாது முடியாதோ படிக்க முடியலம்மா ஷே ஒரு டைலாக் பீஸ் வேஸ்ட் ஆகிட்டுமா மத விதை ஆமாம் விதை பார்க்க உதவுங்க ஓ பார்க்குறேன் ஓகே அம்மா நைட் நான் வெளியில இருந்து உங்கம்மா ஆமாவா நான் பாவம் இல்லையா பாவம் ரெண்டு கை வச்சா பாவம் ரெண்டு கை வச்சா பாவம் ரெண்டு கையும் வச்சாவா உடனே புரியலமா நீ என்னமா சொல்ற ஓகே கொசுக்கடி ஸ்டார்ட் ஆகி விட்டது நான் அங்கே எங்கேயும் போர் அடிக்கிறே அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கேன் ஃபோன் அந்த முருகம் மாதிரிலாம் வாங்கணும் கொசு வேற கடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வீட்டுக்கு முன்னையும் பின்னையும் அப்படியே அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன் கிளைமேட் செமையாக இருக்குது நம்ம நடப்போம் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு வீட்டு செவத்துக்குள்ளேருந்து இந்த மரம் வளர்ந்துருக்கு எல்லாமே பண்ணியாச்சு மண்ணெண்ணை ஊற்றியாச்சு ஆசிட் ஊற்றியாச்சு எல்லாம் ஊற்றி இது பண்ணியாச்சு இருந்தாலும் மரம் வளருது அந்த சைடு பார்த்தோன்னா இந்த பார்த்தீங்களா அந்த சைடு பார்த்தா ஆழமரம் அந்த சைடு பார்த்தா அரச மரம் ரெண்டு மரமும் வீட்டுக்குள்ளேருந்து முளைச்சிருக்கு என்ன பண்ண இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது வெட்டி போட்டாலும் மறுபடியும் மறுபடியும் வளர்ந்துருது ஒரே ஒரு எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆனது இந்த கோயில்ல வச்சுதான் ஸோ இந்த கோயிலில் இங்கே அந்த ஷீட் போட்டிருக்காங்களே இதுக்குள்ளே வச்சு இது நடந்தது ஃபங்க்ஷன் நடந்தது சாப்பாடு வந்து இந்த இடத்துல வச்சு நடந்தது சாப்பாடு இந்த வீட்டு எண்ணெய் மரத்தில் காய் நிறைய கிடக்குது மரம் இருக்குது தேங்காய் மரம் அந்த ரெண்டு மரத்துலேயே கம்மியாக தான் காய்ச்சிருக்கு இந்த மரத்தில் தான் காய்கள் அதிகமாக உள்ளது நான் தான் கார்டன் சேலஞ்ச் பண்ணுறேன்னா எங்கள் அம்மாவும் வந்து உட்காந்துருக்காங்க என் கூட ஸோ எப்போ இந்த இது முடிய போகிறது நைட் தானே கொசு கடிக்கும் எங்கள் அம்மா வேறு நைட்டு நான் இதான் சொன்னேன் சாக்கிரம் எங்கள் அம்மா என்ன வெளியே படு அப்படிங்கிறாங்க என்னம்மா எல்லாம் படுக்கணுமாம்மா அப்போ நீ கூட வந்து படிப்பியாம்மா பத்த பிள்ளை படுக்க நீ கூட படுத்தா என்னம்மா நல்லா இருட்டாக போகுது கொசு கடிக்க ஆரம்பிச்சிருக்காது இப்போ பயந்து ஸோ இருட்டாயிடுச்சு ரொம்ப ரொம்பனா ரொம்ப இல்லைப்பா உட்காந்து கால் மறுத்துட்டு கொசு கடிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம கொஞ்சம் வெடிச்ச இடத்துல போய் உட்காரும் கா எதுக்கு இப்படி நடக்கணும் கால் மறுத்துட்டு இருட்டாயிடுச்சு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டேன் மழை பெய்யுது தெரியுதா குட்டி குட்டியை தூரல் போட்டிருக்கு அதை இங்கே வந்து உட்காந்துக்கிட்டேன் ஸோ வள்ளி வேலை இருக்குது இதை பார்த்துட்டு என்னால் சாப்பிட கூட முடியாது அதனால் வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்லாமான்னு ஒரு ஐடியா மழை தூறுது தெரியுதான்னு தெரியலையே தூறுது மழை
அம்மா பாசிக்கி சரி நான் பேசுறேன் இல்ல பேய் சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து உட்காந்துட்டு ப்ளீஸ் அட்டன் பண்ணி கொண்டு வரும் கண்டிப்பா அந்த பள்ளிய பார்த்து என்னால சாப்பிட முடியாது அதனால இதை மட்டும் சாப்பிட்டு தோசை சாம்பார் சட்னி இதான் சாப்பிட போறேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம சேலஞ்சை கண்டினியூ பண்ணுவோம் இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் வெளியில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது அதனால வீட்டுக்குள்ளே வந்தாச்சு இப்போ உள்ள வந்துட்டேன் இடி இங்கே தான் படுக்கணும் ஓகே இந்த சேலஞ்சு இதோட முடிச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய் அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்